நம்ம ரைத்தா பண்ண போகிறோம், பீட்ரூட் ரைத்தா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கணும். கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளி போதும். நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாமே வதங்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம ரைத்தா தானே சாப்பிடுவோம், அதனால கொஞ்சமாக வதங்கினா போதும். ஸோ இப்போ வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கிறேன். பீட்ரூட்டும் வந்து நம்ம சும்மா லைட்டாக வந்து வதக்கினாலே போதும், ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ இதே வந்து நம்ம கலரிக்கலாம். சூப்பராக இருக்கும் பீட்ரூட் ரைத்தா. நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பீட்ரூட் ரைத்தாவா அப்படின்னு நினச்சேன், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து லைட்டாக போடும்போது ரெண்டு மூணு புதினா இலை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சொல்லுமா, அப்புறம் தயிர்லேயும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதனால லைட்டாக வந்து இதில் போட்டுட்டு கொஞ்சம் தயிர்லேயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்மளோட தயிர் எடுத்து வச்சுருக்கோம், அந்த தயிரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தயிரில் வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கோம், அதில் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து இப்போ வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டுட்டு நம்ம ஒரு கிண்டு கிண்டிட வேண்டியது தான். ரைத்தா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பிரியாணிக்கும் செட் ஆகும், அதே மாதிரி வந்து வெஜ் பிரியாணிக்கும் வந்து செட் ஆகும். ஸோ ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஹெல்த்தி டேஸ்ட்னால் யார் சாப்பிடாமல் இருப்பாங்க? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா அப்படின்றத வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்து வேறொரு டிஷ்ஷோடு நம்ம சந்திக்கலாம்.